பேசாம மருமகளுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயம் அனைத்தையும் சொல்லிடலாமா? பேசிட்டு இருப்பா போல தெரியுது. அப்பா அம்மாங்க. டேய் பாக்கெட்ல தான்டா இருக்கா, வா 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 வந்து எடுத்துக்கோ. என்ன நக்கலா? உங்ககிட்ட போய் நக்கல் பண்ணி என்னடா பண்ண போறேன்? அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. டேய் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் நான் பேசலடா. நான் வாதியாரு, சரியாக தான் பேசுவேன். இப்போ தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் உன்னை பற்றி, கரெக்டாக வந்துட்டேன். உன் பொண்டாட்டிக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணேன், அவள் லைன் பிஸியாக இருக்கு. எதுக்கு என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணீங்க? டேய் உங்கள் அம்மா பண்ணுற லட்சணத்தை சொல்கிறதுக்காக தான்டா ஃபோன் பண்ணேன். என்ன என்ன எங்கள் அம்மா பண்ணிகிட்ருக்காங்க? ஒன்றா ரெண்டா, ஒரு குடும்பத்தையே அழிக்க பார்க்குறாடா. ரெண்டு குடும்பத்தோட சந்தோஷம் போச்சு. வாழ வேண்டிய ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க இப்படி சதித்திட்டம் தீட்டுறாள, அவ ஒரு ஃப்ராடுடா. இங்க பாருங்க, எங்க அம்மாவை ஃப்ராடுன்னு சொல்லாதீங்க. இங்க பாடுறா, நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கேன் நானு. எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி அமைஞ்சிருக்கா பாத்தியா? கேவலண்டா. ஒரு பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்தி அவளையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறா பாத்தியா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். டேய் என்னடா யோசிக்கிற நீ? என்ன கிரிமினலா யோசிக்கிற? அப்படியே மாடியிலிருந்து என்ன கீழே தள்ளலாம்னு யோசிக்கிறியா? என்ன ஒன்னும் பண்ண முடியாதுரா. டேய் உங்க அம்மா இருக்காள, அவ பண்ண துரோகத்துக்கு யாரும் மன்னிக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக இன்னொரு பொண்ணையே தயார் பண்ணி அவ கீதாங்கிற பேரை மதுமிதான்னு மாற்றி குழப்பத்தை உண்டாக்கி ராஜதுரைக்கும் அந்த பொண்ணுக்கும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் ரெடி பண்ணி கலகத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் அனுப்பிச்சிருக்கா. கல்யாணம் நின்று போச்சுன்னா என்னடா ஆகும்? ரெண்டு குடும்பமும் பெரிய குடும்பம்டா. ஏன் ஒரு பொண்டாட்டியோட சந்தோஷமா குடும்பம் நடத்த மாட்டியா? உனக்கு இன்னொரு பொண்டாட்டி வேணுமா? சொத்து வேணுமா சொல்டா. நமக்கு சொத்து இல்லை. ஏண்டா அந்த குடும்பத்தில் வீட்டோட மாப்பிள்ளையாக்கி சொத்துல ஒரு பங்கு கொடுக்கலாம்னு வார்த்தைக்கு வார்த்தை அந்த ஏழு மலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. உனக்கு கொஞ்ச நாச்சும் அறிவு இருக்கா? உங்க அம்மா கூட சேர்ந்து அந்த ஊனமான பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்களே, இது நியாயமா சொல்லுடா. பேசியாச்சா? உங்க ராமாயணத்தை முடிச்சாச்சா? ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்குங்க, எனக்கு நல்லது செய்யறதுக்காக இந்த பிளான எனக்கே தெரியாம எங்க அம்மா உருவாக்குனாங்க. அந்த மதுமிதா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா எனக்கே தெரியாம இந்த போட்டோ செட்டப் எல்லாம் எங்க அம்மா பண்ணாங்க. ஆனா கடைசியில் தான் எனக்கே தெரிஞ்சது. எதுக்காக? எல்லாம் எனக்காக, என் எதிர்காலத்துக்காக, என் புள்ள எதிர்காலத்துக்காக. எம்எல்ஏ அம்மாவோட முழு சொத்தும் எனக்கு வந்து சேரணுங்கிறதுக்காக எங்க அம்மா பண்ண செட்டப் இது. இதுல என்ன தப்பு இருக்கு? என்னது என்ன தப்பா? செய்யற பாவம் அத்தனையும் செஞ்சுட்டு என்ன தப்புன்னு கேக்குறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? மாதா பிதா செஞ்ச தப்பு தம் மக்கள்ல சாரும்பாங்க. அந்த மாதிரி நீ செஞ்ச பாவம் உன் பிள்ளைய வந்து சேர்ந்துடும்டா. இதோ பாரு. வேண்டாம் பாடுறா.
உண்மை, நான் சொன்னது சத்தியம். உன் பொண்டாட்டியே கூப்பிடுறா. ஹலோ மாமா, நான் ஷியாமலா பேசுறேன் மாமா. அம்மா ஷியாமலா, மாமா தான் பேசுறேன். உனக்கு 100 வயசு, நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் நீ ஃபோன் பண்ணுற. ஏற்கனவே நான் ஃபோன் பண்ணேன், உன் ஃபோன் என்கேஜாக இருந்தது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? அம்மா, அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இருக்காங்களா? அவங்கக்கிட்ட சில விஷயத்தை பற்றி நான் நேரில் வந்து விளக்கமாக பேசணும், அதுக்காக தான் கேட்குறேன். அவங்க இருக்கும்போது எனக்கு தகவல் சொன்னீங்கன்னா நான் உடனே புறப்பட்டு வருவேன். என்ன மாமா சொல்கிறீங்க? நீங்கள் இங்கே வரணுமா? மாமா, எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க மாமா. அம்மா, இது நேரில் தான் பேசணும். ஏன்னா இந்த பிரச்சனையில் உன் வாழ்க்கையும் அடங்கியிருக்கு, அதனால் நேரில் வரணும். மாமா, நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நேர்லேயே சொல்லாமே. நேரில் சொல்கிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட ஃபோனில் சுருக்கமாக சொல்கிறேன். உன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என் பொண்டாட்டி பெரிய சதியை உருவாக்கிக்கிட்டு இருக்கா. கீதாங்கிற ஒரு பொண்ணை மதுமிதான்னு மாற்றி ஏதேதோ குழப்பம் பண்ணி அந்த ராஜதுரைக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி சில ஃபோட்டோலாம் செட் பண்ணி கோல்மால் பண்ணி உங்கள் ரெண்டு குடும்பத்துக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. அது ஏற்கனவே எனக்கு தெரியுமாம்மா. என்னது, உனக்கு தெரியுமா? ஏமா, உனக்கு தெரிஞ்சிருந்தும் சும்மா விடலாமா? சொந்த தங்கச்சி வாழ்க்கை கர்றதுக்கு நீ எப்படிமா அனுமதிக்கலாம்? அப்பா நிறுத்தியா ஃபோன. நானும் மரியாதைக்காக பார்க்குறேன், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கப்பா, இப்போ சொல்கிறேன். ராஜதுரை கல்யாணத்தை நிறுத்தி வசந்தியை ரெண்டாம் தரமாக நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரியும். இந்த செட்டப் எல்லாமே அவளுக்கும் தெரியும். நீ என்னமோ புதுசாக தெரியாத மாதிரி கதை சொல்லிகிட்டு இருக்க. அவளோட சமூகத்தோடு தான் இந்த திட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா மட்டும் இல்லை, இது என் பொண்டாட்டிக்கும் சம்மதம் தான். மாமா, அவர் பொய் சொல்கிறாரு. எனக்கு சம்மதம் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 1 தடவை இல்லை, 100 தடவை சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட எச்சரிக்கை பண்ணியிருக்கேன், அதையும் மீறி அவர் செயல்பட்டு இருக்காரு. அது தப்பு. அம்மா ஷியாமலா, நீ சொல்கிறத நான் கேட்டுட்டேன், நீ சம்மதிக்க மாட்டேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். சொந்த தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க எந்த அக்காவாவது விரும்புவாங்களா? எனக்கு தெரியுமா, இந்த ஃப்ராடு பையன் அவங்க அம்மா கூட சேர்ந்து இந்த மாதிரி பிளானெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ தைரியமாக இரு, உன் தங்கச்சி கல்யாணம் நிச்சயமாக நடக்கும். மீறி ஏதாவது பண்ணாங்கன்னா நானே போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த பரதேசி பையலையும் அவங்க அம்மாவையும் பிடிச்சி உள்ளே போட்டுருவேன். இதை பாரு, நீ தைரியமாயிரு. இங்கே பாருப்பா, என்ன சொல்கிறீங்க? சொந்த பையனே ஜெயிலில் தள்ளிடுவீங்களா? இல்லை உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணி உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்து என் வாழ்க்கையும் கெடுத்துக்காதீங்க. மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் தங்கச்சி கல்யாணத்தை யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது. சொன்ன தேதியில நிச்சயமா கல்யாணம் நடக்கும். தாய் வீடு. மாமா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் தங்கச்சி கல்யாணத்தை யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது. சொன்ன தேதியில் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். அம்மா, அது எனக்கு தெரியுமா. தர்மத்தின் வாழ்வுதானே சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். அப்படியா, தர்மமா வெல்லும்? அதே தர்மம் எங்களுக்கு எதிராக செயல்பட்டா அது கொள்ளும். ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற வசனத்தில் பேசிட்டு இருக்க, இப்போ சொல்றப்பா
எனக்கும் வசந்திக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது, அதை நீ பார்க்கதான் போற. போடா போ. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் ஜெயிலுக்கு போவேன் உன்னை கொன்னுட்டு. மாமா நீங்க ஏன் மாமா பேசி உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? நான் பாத்துக்கிறேன். அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் தங்கச்சி கல்யாணம் சொன்ன தேதியில் சொன்ன நேரத்துக்கு அந்த ராஜதுரையோட சந்தோஷமா சீரும் சிறப்புமா நடக்கும். சரிங்க மாமா. சரிம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வச்சிடுறேன். சார் ஆர்எம்சி நகர் வரைக்கும் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டு, ட்ராப் பண்ணிட்டீங்களா சார்? ஆமாம், என்னம்மா வேலை செய்கிற? நான் வந்து சார் அது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். ம், ஏம்மா என்ன வேலை செய்கிறேன்னு கேட்டால் டக்குன்னு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு சொல்ல வேண்டியதுண்ணா, என்னமோ தயங்கி தயங்கி பேசுகிற. சார் கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்க சார். ம், சரி சரி உட்கார். தேங்க்ஸ் சார். சின்ன மிஸ் சின்னத்துறை பேசுகிறேன். 10 லட்சம் ரூபா ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கேன், ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆ, நீ வெறும் 2 லட்சம் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்க, மிச்சம் 8 லட்சம் எப்போ தரதா ஐடியா? ஆ, இந்த பாரு இந்த காரணத்தை எல்லாம் சொல்லாத, இன்னும் 2 நாளுக்குள்ளே மீதி 8 லட்சம் என் ஆஃபீஸ்க்கு வந்து சேரணும், இல்லைன்னு வச்சுக்கோ உன் வீட்டுக்கு வர்ற மாதிரி ஆயிரும். புரியுதா? வெயிட் போனா வீடு சார். ரொம்ப நன்றி சார், 3 கிலோமீட்டர் என்னை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. ஆமா சார், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அம்மா நான் என்ன வேலை பாக்குறேன்னு சொன்னா நீ பயந்துருவ. அப்படிங்களா? பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன சார் வேலை பாக்குறீங்க? போலீஸ்ல இன்ஸ்பெக்டரா இருக்கமா. போலீஸ் இன்ஸ்பெக்டருங்களா? ஏமா ஏன் நீ பயப்படுற? தப்பு பண்றவங்க தான் போலீஸை பார்த்து பயப்படணும், நீ எதுக்கு பயப்படுற? பயப்படாத சரியா? சரிங்க சார். ஆமா என்ன படிச்சிருக்க சார்? அதான் சொன்னல சார், நானு ஐடியில வேலை செய்யறேன், படிப்பு முடிச்சிருக்கேன் சார். தாய் வீடு
நல்லா படிச்சிருக்கேன் சார். அதான் சொன்னல சார், நானு ஐடில வேலை செய்யறேன், படிப்பு முடிச்சிருக்கேன் சார். நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய கூத்து? எதுமா நடக்காத கல்யாணம், எவ்வளவு அடிச்சாலும் வலிக்காத மாதிரியே நடிக்கிறீங்களே, அது எப்படி உங்களால மட்டும் முடியுது? அளவில்லாம அசிங்கப்பட்டாலும் தொடச்சு தூர போட்டுட்டு போயிட்டே இருக்க ஒன்னால மட்டும் எப்படி முடியுது? இந்த பாருங்க டிஎஸ்பி, நான் விசேஷத்துக்கு கூப்பிட வந்திருக்கேன். விவகாரம் பண்ண வரலன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். விவகாரமே விசேஷம் தான். ஓ, நீ இங்கதான் இருக்கியா? உன் வீட்டை கண்டுபிடிச்சிட்டல. இருடி, இன்னைக்கு ராத்திரி உன்னை தூக்குறேன். ஹலோ ஹலோ சித்தி, நான் ராஜதுர பேசுறேன். சொல்லுப்பா. மணி ஒன்னாச்சு, இது வரைக்கும் சித்தப்பா காணும். நானும் தோட்டத்தில் போய் பார்த்தேன், அங்கேயும் இல்லை. இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனியில் வந்து பார்க்குறேன், அங்கேயும் இல்லை. சித்தப்பா வந்தாரா இல்லை? உங்களுக்கு கால் பண்ணி சொன்னாரா? இல்லைப்பா, சித்தப்பா இது வரைக்கும் இங்கே வரல, ஃபோன் பண்ணவும் இல்லை. அப்படியா சித்தி? என்ன விஷயம் சொல்லுப்பா. நான் சித்தப்பா வந்தாருன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஒருவேளை அவர் வீட்டுக்கு வந்தாருன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க. சரிப்பா. சித்தி, சித்தப்பா இங்க வந்துட்டாரு, நான் பேசிக்கிறேன். வச்சிருந்த சித்தப்பா. என்ன சித்தப்பா, எங்க போனீங்க? என்னடா என்னாச்சு? ஏன் சித்தப்பா, மணி என்ன? போ, ராத்திரி 1 மணி ஆகுது, 9 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க. சித்தி ரொம்பவே பயந்துட்டாங்க. ஏண்டா என்னாச்சு? அது சித்தப்பா, நேற்று ராத்திரி சித்தி தூங்கும் போது ஒரு கெட்ட கனவு கண்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு அடிபடுற மாதிரி கனவு கண்டிருக்காங்க. அதனால தான் இந்த பயம் பதட்டம் எல்லாமே.
ஏண்டா நான் என்ன குழந்தையா? உன் சித்தி கனவு கண்டா அது அப்படியே நடந்துருமா? இந்த பாரு, நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். என்ன சித்தப்பா, என்னாச்சு? அதான்டா, நம்ம தேடிக்கிட்டு இருந்தோமே மதுமிதா, அவளை நான் இன்னைக்கு பார்த்தண்டா. பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு சும்மா வரந்தீங்க? அவளை தூக்கிட்டு வர வேண்டியதானே? டேய், அது பெரிய சிக்கல்ரா. கூட யார் இருந்தான் தெரியுமா? அந்த மொட்டை இன்ஸ்பெக்டர். அவனும் அவளும் ஒரே ஸ்கூட்டர்ல வந்து இறங்கி சல்லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்க பார்க்க எனக்கு அப்படி ரத்தம் கொதிச்சது. நம்ம குடும்பத்தை பிளாக்மெயில் பண்றதுக்காக உன்னையும் ஒரு பொண்ணையும் வச்சு போட்டோ அனுப்பிச்சாங்கல்ல, யார் செஞ்சது? இந்த மொட்டை இன்ஸ்பெக்டர் தான். இன்னைக்கு கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே 100% நம்ப ஆரம்பித்தேன். இதுக்கு பின்னாடி வேற யாரும் இல்லை, அந்த டிஎஸ்பி துர்கா தான். அவளையும் நேருக்கு நேராக நான் பிடிக்க போகிறேன்.